ஸ்காட்லாண்டை எனக்கு தரும், இல்லை என்றால் சாகிறேன். ஸ்காட்லாண்ட் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாலாவது வருஷம் எடின்பர்க் அப்படின்ற இடத்துல ஜான் நாக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் என்ன பண்ணார்னா பிறக்கிறார். இவருடைய வாழ்க்கையை பற்றிய, அதாவது சிறு வயதை பற்றிய நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம்னா தெரியல. பட் இருந்தாலும் அவருடைய காலேஜுக்கு அப்புறம் இருக்கிற நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுனா குறிப்புகளாக என்ன பண்ணுது இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். 1529 வருஷம் சென்னை ஆண்ட்ரூ பல்கலைக்கழகத்தில் இறையியல் பட்டம் பெற்று என்ன பண்ணார் வராரு. 1539 வருஷம் ஸ்காட்லாண்டில் ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் மாதிரி என்ன பண்ணுறாங்க ஆரம்பிக்கிறார். அதில் வந்து இந்த நில வியாபாரிகள், அதாவது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களோட பிள்ளைகளை வச்சு என்ன பண்ணான்னா பள்ளியை என்ன பண்ணானா ஆரம்பித்தார். இதிலிருந்து நிறைய விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களோட பிள்ளைங்க அவங்க அப்பாக்கள் வந்து சில விஷயங்களை சொல்லும்போது நில வியாபாரிகள் கவர்மெண்ட்டை விட ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு 18% அதிகமாக என்ன பண்ணணும்னா டேக்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் சில நிறைய பாதிக்கப்படுது. இதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற பாதிரியார்களும் சரி, அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அதை தங்களுடைய வாழ்க்கைக்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர மக்களுக்காக எதுவுமே என்ன பண்ணல, பயன்படுத்தலை. இதுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, குரல் கொடுக்க என்ன பண்ணுறாரு ஆரம்பிக்கிறா. அப்படி குரல் கொடுக்கும்போது தான் நிறைய விஷயங்களை என்ன பண்ணுறனா தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் வாழ்ந்த காலகட்டங்களில் தான் சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு பெரிய புரட்சியை எழும்புது. அது முக்கியமாக மார்ட்டின் லூதர், யூரோப் கண்ட்ரியில் மார்ட்டின் லூதர் அப்படின்றவர் மூலியமாக தான் ஒரு புரட்சி என்ன பண்ணுதுனா வெடிக்குது. இதுதான் இப்போ ஸ்காட்லாண்டுக்குள்ளேயே என்ன பண்ணுதுன்னா வர ஆரம்பிக்குது. இந்த விஷயம் யாருக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்னா ஜான் நாக்ஸுக்கும் என்ன பண்ணுனா தெரிய ஆரம்பிக்குது. அங்கேருந்து யூரோப்லேருந்து வர அந்த கைப்பிரதிகளை என்ன பண்ணான்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இவருக்கே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது பைபிள் சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்களை ஸ்காட்லாண்டில் இருக்கிற பாதிரியார்கள் உபதேசிக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் ரோமன் கத்தோலிக்கத்துக்கு எதிர், பைபிளுக்கு எதிராக ரோமன் கத்தோலிக்கம் என்ன பண்ணுது செய்யுதுன்ற விஷயத்தை என்ன பண்ணாத தெரிய ஆரம்பிக்கிறார். அதனால் இப்போ பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும்போது நிறைய எதிர்ப்புகள் என்ன பண்ணுனா கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த காலகட்டங்களில் சீர்திருத்தம்னு யாருனா சொல்ல வந்தாலே ஒன்று கவர்மெண்ட் அவங்கள என்ன பண்ணுன்னா கொன்றும், இல்லைன்னா ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க கொன்றுவாங்க. ஒன்று தூக்கில் ஏற்றி கொன்றுவாங்க, இல்லைன்னா எரித்து என்ன பண்ணுவாங்க கொன்றுவாங்க. அந்த நிலைமையிலையும் என்ன பண்ணுறனா தைரியமாய் இந்த ஜான் நாக்ஸ் என்ன பண்ணுறனா பேச ஆரம்பிக்கிறார். ஜான் விசாட் அப்படின்ற ஒருத்தர் வந்து ஸ்காட்லாண்டில் அதிகமாக சீர்திருத்தத்தை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தவர். அவருக்கு கீழே என்ன பண்ணுறாருன்னா இவர் சேர ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அசிஸ்டண்டாக பாதுகாவலனாக என்ன பண்ணுறாருனா இருக்கிறார். ஜான் விசாட்டுக்கு பாதுகாவலனாக ஜான் நாக்ஸ் என்ன பண்ணுறாருனா இருக்கிறாரு. எங்கே போனாலும் ஜான் விசாட் எங்கே போனாலும் அங்கே ஜான் நாக்ஸும் என்ன பண்ணானா கூட போக ஆரம்பித்தார். பட் இருந்தாலும் ஒரு காலத்தில் ஜான் விசாட்டை என்ன பண்ணானா தூக்கில் போட்டு கொன்னுடுறாங்க. அவர் கொன்ன அந்த நேரத்தில், அவர் மரணமடைந்த அந்த நேரத்தில் ஒரு பெரிய கலவரமே ஸ்காட்லாண்ட் முழுவதும் என்ன பண்ணுதுன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில்
ஜான் நாக்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கி சிறையில் போட்டுடுறாங்க. ஏன்னா இவர் வெளியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டு இவர் என்ன பண்ணுறாங்கன்னா கப்பலில் வேலை செய்யும்படியாக விட்டுறாங்க. 19 மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா கப்பலில் வேலை செய்கிறார். நிறைய கஷ்டங்கள், சாப்பாட்டுக்கு வழியில் தண்ணிக்கு வழியில் நிறைய பிரச்சனைகள் வருது. இருந்தாலும் 19 மாதம் கஷ்டப்பட்டு வேலை செய்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா விடுதலை கொடுத்து என்ன பண்ணுறாங்க அனுப்புகிறாங்க. இவர் ஸ்காட்லாந்துக்கு வராமல் உடனே எங்கே போகிறாங்கன்னா ஜெர்மனில் போயிட்டு அங்கே கொஞ்ச நாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாரு. அங்கே நிறைய விஷயங்களை என்ன பண்ணாரா தெரிஞ்சுக்கவும் என்ன பண்ணார ஆரம்பிக்கிறார். டெக் 3. ஜெர்மனோட சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லப்படுற கெல்வின் அப்படின்றவரு கூட இவருக்கு தொடர்பாகுது. அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை என்ன பண்ணாருன்னா தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறார். நிறைய கைப்பிரதிகளையும் எழுத ஆரம்பிக்கிறார். இப்போ இவர் எழுத கைப்பிரதிகள் ஸ்காட்லாண்டுக்கும் வருது. அது நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருந்த உடனே இந்த கவர்மெண்ட் அவங்கள என்ன பண்ணலன்னா ஜான் நாக்ஸை திரும்பவும் ஸ்காட்லாண்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவரோட பாஸ்போர்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணுனா கேன்சல் பண்ணுது. கொஞ்ச நாட்கள் என்ன பண்ணாருன்னா ஜெர்மன்லேயே குறிப்பிட்ட ஒரு 2 வருஷம் என்ன பண்ணுறாருனா அங்கேயே இருக்கார். அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்காட்லாண்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா வராரு. வந்து திரும்பவும் தன்னுடைய ஊழியத்தை என்ன பண்ணுறாருனா ஆரம்பிக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் வந்து திருச்சபைக்கு எதிராக பேசும்போது அவர் வந்து அவர் பேசல அவரோடு கூட இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜான் விசாட்டாக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து தான் என்ன பண்ணாங்கன்னா பேச ஆரம்பித்தார். ஆனால் இப்போ இவர் எழும்பி என்ன பண்ணாருன்னா பேச ஆரம்பித்தா முத முதல்ல இவர் பேசும்போது தைரியமாக என்ன பண்ணலனா பேசலை. பட் இருந்தாலும் திருச்சபையில் தொடர்ந்து இவர் பேச பேச அடிக்கடி இவர் எடுத்து பேசுகிற வார்த்தை என்னென்னா தானியல் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனமும் 25வது வசனமும் தான் அடிக்கடி என்ன பண்ணுவார்னா திருச்சபையில் பேசுவார். திருச்சபையில் அவர் பேசும்போது என்ன சொல்லுவார்னா அங்கே இருக்கிற இளவரசியே ஏசபேல் அப்படின்னும் இங்கே இருக்கிற போப்பாண்டவர் அங்கே இருக்கிற பாதிரியார்களை அவர் எப்படி கூப்பிடுவார்னா ஆண்டி கிரைஸ்ட் அப்படின்னும் இவர்கள் மூலியமாக தான் என்ன பண்ணுதுன்னா திருச்சபைகள் அழியுது அப்படின்ற விஷயத்தை தான் என்ன பண்ணா ஆடித்தரமாக பேச ஆரம்பித்தார். அதுவும் இல்லாமல் சிலை வழிபாடு அப்படின்றது பைபிளுக்கு புறமானது, அது மட்டும் இல்லாமல் பாவ நிவர்த்தி அதாவது பாவம் மன்னிப்பு கேட்கறது வந்து பைபிளில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா சிலுவையிலே ஆண்டவர் எல்லா பாவத்தையும் என்ன பண்ணா மன்னிச்சுட்டு நம்மளெல்லாம் நீதிமானாக மாற்றிட்டாங்க, அதை பற்றி நம்ம பாவ மன்னிப்பு இன்னொருத்தர் இடத்துல கேட்க வேண்டியதே இல்லை அப்படின்னு என்ன பண்ணானா பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். இது மட்டும் இல்லாமல் தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட நீங்கள் தைரியமாக தெய்வத்தை பற்றி என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள். ஏன் இன்னொருத்தர் தான் சொல்லணுமா, பாதிரியார் மட்டும்தான் பேசணுமா அப்படின்னு என்ன பண்ணானா திருச்சபையில் என்ன பண்ணானா நிறைய பிரசங்கங்களை இது போல் என்ன பண்ணானா பண்ண ஆரம்பித்தேன். ஜான் நாக்ஸ் இதெல்லாம் பேசிட்டு திருச்சபை விட்டு வெளியே வரும்போது நிறைய கலவரங்கள் என்ன பண்ணதுன்னா ஆரம்பிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் பிரசங்கம் பண்ணிக்கிற வார்த்தைகள் எல்லாமே திருச்சபைக்கு எதிராக அதாவது ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக இருந்ததுனால ஜனங்கள் எல்லோரும் அதற்கு எதிராக என்ன பண்ணாங்கன்னா போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய அரசாங்கத்துக்கு பிரச்சனை வர ஆரம்பித்தது. அதனால் இளவரசி ஜான் நாக்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க. இவர் பேசுகிற கருத்தும் இவர் உபதேசிக்கிறது வேத புரட்டாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணாங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்த உடனே ஓகே பேசணும்னு கூப்பிடும்போது ஜான் நாக்ஸ் என்ன பண்ணலன்னா போற தயாரா இருக்காரு. ஆனா அந்த காலகட்டங்களில் அரண்மனையில் போய் யாரெல்லாம் இளவரசியோ இல்லை அரசாங்கத்தில் இருக்கோ பார்க்குறாங்களோ சீர்திருத்தவாதிகள் அவங்க திரும்பவும் உயிரோடு வந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனால் ஜான் நாக்ஸ் தைரியமாக என்ன பண்ணாரு போகிறாரு. போய் அங்கே இளவரசி கேட்குற எல்லா கேள்விக்கும் என்ன பண்ணாரு தைரியமாக பதில் சொல்ல. அதில் இளவரசி கேட்ட கேள்வி முதல் கேள்வி என்னென்னா உங்கள் மேலே சில கம்ப்ளைண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வேதத்தை புரட்டி பேசுகிறீங்க, வேதத்துக்கு புறம்பாக பேசுகிறீங்க, கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் உங்கள் கருத்தை ஏற்றுக்கிறதா இல்லை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறதா அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா அப்படின்னு இளவரசி கேட்குறாங்க. உடனே ஜான் நாக்ஸ் சொல்கிறாரு வேதம் எந்த விஷயத்தை சொல்லுதோ வேதாகமத்தில் எது உண்மைன்னு சொல்லுதோ எதை பின்பற்றணும்னு சொல்லுதோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் பின்பற்றணும். அப்போ நீங்கள் வேதத்தை என்ன பண்ணணும் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே தைரியமாக என்ன பண்ணார்னா பேசிகிட்டு என்ன பண்ணார் வரார். இது போல் நிறைய சம்பவங்கள் இவரோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறது வருது. நிறைய சீர்திருத்தங்களை என்ன பண்ணார் திருச்சபையில் கொண்டு வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வர ஆரம்பித்தார். இவரை பின்பற்றுகிற சில கூட்டத்தை அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா பிஸ்பெக்டேரியன்ஸ் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா கூப்பிட ஆரம்பித்தாங்க. இவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்க The History of the Reformation of Religion
இன் ஸ்காட்லாண்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதி, இவருடைய பிரசங்கமே எப்படி இருக்குன்னா அங்கே 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். அதில் 1.5 மணி நேரம் வேதாகமத்தை வாசிக்கிறதும் மற்ற 1.5 மணி நேரம் அவர் பிரசங்கம் பண்ணுறதும். அதில் குறிப்பு எழுதுறவங்க சொல்கிறாங்க, அவர் பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை கூட என்ன பண்ண முடியாது, நோட்ஸ் எடுக்க முடியாது. அவ்வளோ வேகமாக என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாராம். இதனால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா எக்கால சத்தம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா திருச்சபையில் இருக்கிற ஜனங்களும் சரி வெளியே இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ சத்தமாயும் அவ்வளோ சிங்கம் கெர்ஜிக்கிறது போல் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்காட்லாண்டில் இருக்க திருச்சபைகளை பிரசங்கம் பண்ணுவார். இவர் தன்னுடைய 58வது வயதில் 1572வது வருஷம் உடல்நலம் சரியில்லாமல் என்ன பண்ணாங்கன்னா இவ்வுலக ஓட்டத்தை முடித்து தேவநாடையில் போய் என்ன பண்ணுறாங்க சேர்றாங்க. இவருடைய வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய சீர்திருத்தத்துக்காக என்ன பண்ணாங்க பெரிதாக போராட்டம் பண்ணி அந்த சீர்திருத்தத்தை வெற்றிகரமாக என்ன பண்ணாங்க செய்தார். ஏன்னா பைபிள் எப்படி சொல்லுதோ அப்படியே தான் என்ன பண்ணானா செய்யணும், பைபிளுக்கு புறமான காரியங்களை என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது, பைபிளில் இந்த விஷயம்லாம் செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணியிருக்கு சொல்லியிருக்கேன், அதை தான் திருச்சபை என்ன பண்ணணும் செய்யணுன்றதை ஆணித்தரமாக உபதேசித்து அதே போல் திருச்சபையை என்ன பண்ணானா மாற்றினார். இவரை திருச்சபையில் இருக்கவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா ஸ்காட்லாண்டின் மோசை அப்படின்ற வார்த்தையை சொல்லி தான் இவர் என்ன பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க. இதே போல் சுவாரஸ்யமான இன்னொரு மிஷினரி ஸ்டோரியில் சந்திக்கிற வரையும் திஸ் இஸ் RGM சரஃப் பாய்.